திருச்செந்தூர் முருகருடைய பெருமைகளை பத்தி நம்ம மக்களுக்காக கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். திருச்செந்தூர் முருகர் கோயிலை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னாமா, அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக அமைந்திருப்பது தான் இந்த திருச்செந்தூர் முருகர் கோயில். இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்களன்னா, கைலை மனை அணைய செந்தில் பதி வாழ்வே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் பாடியிருக்கார். அப்படின்னா என்ன, கைலை மலை அணைய செந்தில் பதி வாழ்வே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த பூ உலகில் கைலாய மலைக்கு ஒத்தான நிகரான ஒரு மலை இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது உலகத்திலே அதி உத்தமமான இடம் அப்படின்னு கருதப்படுறது எது, கைலாய மலை. அதுக்கு ஈக்குவலாக இந்த கலிகாலத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னா அது திருச்செந்தூர் முருகர் கோயில் தாம்மா. ஸோ இதுலேருந்தே திருச்செந்தூர் முருகர் கோயிலினோட அருமைகளும் பெருமைகளும் நம்மளுக்கு உணர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பொதுவாக முருகர் வந்து குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு பக்கத்தில் கோயில் கொண்டுள்ள அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனிதர்கள் பிறவி பெருங்கடல் அப்படின்றத நீந்தி இறைவனடி சேரணும் அப்படின்றதுக்காக முருகப்பெருமான் இங்கே கோயில் கொண்டுள்ளார் அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைய அறிஞர்களும் சொல்லியிருக்க ஒரு விஷயம். சரி, இந்த முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா செந்தூரான் அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. இந்த முருகரை வழிபட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எட்டு விதமான குரோதங்களும், அதாவது காமம், குரோதம், மதம், மாச்சரியம், இடும்பை, அசூயை அத்தனையும் நீங்க பெற்று மனிதன் வந்து மோட்சமடைவான் அப்படின்றது ஒரு உன்னத வாழ்க்கை. இந்த பூலகோட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு உன்னத வாழ்க்கை வாழ்ந்து பிறகு மோட்சமடைவான் அப்படின்றது ஒரு ஐதீகமா. சரி, இப்போ இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி முருகப்பெருமானோட வரலாறு நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அது என்ன, திருச்செந்தூர் முருகன் ஏன் இங்கே, அதாவது முருகப்பெருமான் ஏன் திருச்செந்தூருக்கு வந்தார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அதாவது சூரபத்மனோட பாவ பாத்திரம் நிரம்பி வழிய கைலாய மலையிலேருந்து முருகப்பெருமான் கிளம்புறாரு. அவங்க கூட போர் புரியறதுக்கு வரும்போது வரவழியில் இருக்கிற எல்லா சிவலிங்கங்களையும் சிவத்தலங்களையும் தரிசனம் பண்ணிகிட்டே வராரு. வந்து இந்த திருச்செந்தூர் கடல் கிட்ட வந்துடுறார். வரும்போது என்ன சொல்கிறாரு, பிரம்மதேவர் சொல்கிறாரு, எதுக்கும் வந்து நம்ம வந்து பார்த்திங்களான்னா சூரபத்மன் கிட்ட தூது போகலாம், தூது போயிட்டு அவன் வந்து இனி ஒழுங்காக இருக்கான் அப்படின்னு, ஒழுங்காக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால்னா நம்ம இந்த போரினோட முடிவை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ பிரம்மரும் முருகரும் சேர்ந்து வீரப்பாகுவ அவனுக்கு வந்து தூதாக அனுப்புகிறாங்க. சூரபத்மன் கிட்ட போயிட்டு வீரப்பாகு எவ்வளவோ பேசுகிறான், சூரபத்மன் எதுக்கும் வந்து செவிசாய்க்கலை. அப்போ வீரப்பாகு வந்து சொல்கிறான், அதாவது முதலையும் மூர்கனும் கொண்டதை விடாது அப்படிங்கிறான். அதாவது முதலையும் வந்து வாயில் ஏதாவது அகப்பட்டுச்சுன்னா விடாதான், முட்டாலும் வந்து எதையாவது ஒன்றத்தை பிடிச்சிருந்தானா அதே தான் பேசிகிட்டு இருப்பானா, மாற்றிக்கவே மாட்டானா. அதை தான் வீரபாகு சொல்கிறாரு, அண்ணா உங்களோட வேலுக்கு வேலை வந்துடுச்சு, நீங்கள் அவனை வந்து பார்த்திங்கன்னா வதச்சி தான் ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து நம்ம வந்து அதாவது தேவர்களை மீட்க முடியும். இந்த முருகரை பற்றி சொல்லணுன்னா அவர் தேவ சேனாதிபதி இல்லையா, இல்லைனா வந்து இது ஒன்றும் சரிப்பட்டு வராது அப்படின்னு வீரப்பாகு சொல்கிறாரு. சரின்னு முருகப்பெருமானும் படையெடுத்துட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா வீர மகேந்திரபுரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரபத்மனோட இடம். அங்கே போகலான்னு காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மதேவர் சொல்கிறாரு, இங்கே நீங்கள் வர்றதுக்கு தகுதி இல்லை இந்த இடத்துக்கு, அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கதிர்காமத்திலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கு சொல்லி அதுக்கப்புறம் அந்த போர் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரபத்மனை வதம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த வீர மகேந்திரபுரம் இது ரெண்டு விதமாக அந்த ஊரை சொல்கிறாங்க. அந்த ஊரை வந்து கடலோடு கடலாக முருகப்பெருமான் மாற்றிடுறாரு. மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எத்தனை பேர் அவர் கையால் வதம் ஆயிருக்காங்க, சூரபத்மன் வதம் ஆயிருக்கான், அப்போ என்ன பண்ணணும், அவருக்கு வந்து தோஷம் இருக்கும் இல்லைங்களா, அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அஞ்சு லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணுறாரு. அஞ்சு லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி அஞ்சு லிங்கங்களுக்கு வந்து பூஜை செய்கிறாரு. பூஜை செஞ்சு, அதாவது பூஜை செய்யணும் அப்படின்னா சிவ பூஜைக்கு சில விதிமுறைகள் இருக்குது இல்லைங்களா, கடலில் நீராடணும், கடலில் நீராடிட்டு சுத்த ஒரு நீரில் வந்து நீராடிட்ட பின்னாடி தான் வந்து சிவ பூஜை செய்யணும் அப்படின்றது விதி. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த சுத்த நீர் வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலால் ஒரு கிணறு நோண்டுறாரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா புஷ்கரணி, அது வந்து புஷ்கரணி நீர் அப்படின்றாங்க. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாழி கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து முருகப்பெருமான் நீராடிட்டு லிங்கங்களுக்கு பூஜை பண்ண வராரு. பூஜை பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு பூ எடுத்து வைக்கிறாரு. பூ எடுத்து வைக்க கையில் வச்சுட்டு இருப்பாரு. வைக்க போகும்போது
தேவர்கள் வந்து சுவாமி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ கையில் பூ வச்சுட்டு ஐயோ தேவர்களுக்கு என்ன அவசரமோ என்னவோ தெரியலையே, என்ன என்ன கேட்குறாங்க, என்ன பிரச்சனையோ, என்ன அவங்களுக்கு வேண்டுமோ அப்படின்னு திரும்பி பார்ப்பார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் திருச்செந்தூர் முருகன் கையில் வந்து பூவோடு நம்மளுக்கு காட்சி கொடுக்கறது, சரிங்களா. ஸோ இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்னோட ஒரு வரலாறு. இந்த திருச்செந்தூரை எப்படி நம்ம வந்து வேண்டணும், எப்படி இந்த முருகப்பெருமானை வேண்டணும் அப்படின்னீங்களன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த குளிக்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குங்க. அம்மா நாங்கள் திருச்செந்தூர் போகிறோம், இப்போ நம்ம நிறைய விஷயத்துக்கு திருச்செந்தூர் போக சொல்லுவோம். தொழிலில் பெருசாக முன்னேற்றம் இல்லை, ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லை, செவ்வாய் நீச்சமாக இருக்காரு, திருமண தடை, இப்படி பல தடைகளுக்கு குரு வந்து நல்லா இல்லை, குரு விரயத்துக்கு போகிறார், இதெல்லாம் இருக்கனாலும் திருச்செந்தூர் போய் நாங்கள் தங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அப்போ நிறைய பேர் கேட்குறது, அம்மா கடலில் நீடா ஃபஸ்ட்டு குளிக்கணுமா இல்லை நாழி கிணறுல ஃபஸ்ட்டு குளிக்கணுமாம்மா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு சொல்கிற பதில் தான் இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வியாழக்கிழமை அங்கே இருக்கா மாதிரி போங்க. அது வந்து பெருத்த விசேஷம். நீங்கள் வியாழக்கிழமை அங்கே இருக்கிற மாதிரி முருகனை தரிசனம் பண்ணுற மாதிரி போங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்களான்னா, முன்னாலே போயிடணும், போயிட்டு ரூம் எடுக்காதீங்க. நீங்கள் இப்போ ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திங்ஸ் எல்லாம் ரூமில் வச்சுடுங்க. ரூமில் வச்சுட்டு நீங்கள் வந்து நைட்டு போயிட்டு முருகர் கோயிலில் அந்த வெளியே ஸ்தலத்தில் அந்த மண்டபங்கள்லாம் வெளியே இடம்லாம் இருக்குல்ல அங்கே தங்கிடுங்க. தங்கிட்டு வியாழக்கிழமை காலையில் வந்து கடலில் நீராடிடுங்க. கடலில் நீராடிட்டு வந்து இந்த நாழி கிணறுல நீராடுங்க. எப்பயோ முருகர் உற்பத்தி பண்ணது இன்னைக்கு வரைக்கும் வத்தாத தண்ணி அங்கே இருந்துகிட்டே இருக்குது. அது ஒரு பெரிய அதிசயம். திருச்செந்தூர் கோயிலே ஒரு பெரிய அதிசயம், ஓகேங்களா. ஸோ அதாவது கடல்லேருந்து 200 அடி தூரத்தில் தான் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கடலை விட பள்ளமான இடத்துல வந்து இது கோயில் வந்து அமைஞ்சிருக்கு, சன்னதி அமைஞ்சிருக்கு. சுனாமி வரும்போது கூட அங்கே தண்ணியே வரலை. இதெல்லாம் வந்து அதிசயம். இது இன்னும் முருகப்பெருமானோட இதுக்கு வந்து பல ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது, ஓகேங்களா. அதாவது என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு முருகனோட கருணை அங்கே இருக்குது, முருகன் சாக்ஷாத் அங்கே இருக்காரு அப்படின்றதுக்கு அர்த்தம் தான் இது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நாழி கிணறுல குடிச்சிட்டு முருகனை போய் தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணும்போதே டிக்கெட்டு வாங்கும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பஞ்சலிங்கத்துக்கு தண்ணி டிக்கெட் கொடுப்பாங்க, அதையும் வாங்கிட்டு போயிடுங்க. முருகனை அங்கே வேண்டிக்கோங்க, முருகனை ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. உங்களோட கோரிக்கை என்ன அதை வேண்டிக்கோங்க. முருகனை வேண்டிட்டு வந்து பஞ்சலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முன்னாள் நைட்டே போய் தங்கிறது கோயிலையே தான் தங்கணும். அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துடலாம். திருப்பி எங்கேயோ வந்து குளிக்கிறது அதெல்லாம் வேண்டாம், நேராக வீட்டுக்கு வந்துடலாம். இல்லைங்க, நாங்கள் வந்து ஒரு டூர் மாதிரி போயிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ அங்கேருந்து நிறைய பேர் ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்க, அப்படிலாம் நீங்கள் போய்க்கோங்க, பிரச்சனை இல்லை. அன்னைக்கு திருப்பி ரூமில் வந்து குளிக்கிறது அதெல்லாம் வேண்டாம். முருகப்பெருமான் கிட்டே வேண்டணும். என்ன வேண்டணும், நிறைய விஷயம் இருக்கும் நம்மளுக்கு. அதாவது 1000 விஷயம் இருக்கும் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அந்த 1000 விஷயத்தையும் நம்ம வேண்டணுமா, இல்லை வேண்டாம். நீங்கள் என்ன வேண்டுங்க, முருகா எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, உனக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை, எல்லாமே உனக்கு தெரியும், நீயா பார்த்து எனக்கு ஏதாவது நல்லது பண்ணு, என்னால் முடியல, என் பிரச்சனைகள்லேருந்து என்னை எப்படியாவது மீட்டுக்கூடு, என்றைக்கும் என் கூடவே இரு, என் கூடவே இருந்து எனக்கு எது நல்லதோ அதை நீ செய், எது நீ வேணான்னு நினைக்கிறியோ அதை விட்டுரு, என் கூடவே இரு, எனக்கு இது வேணும் அது வேணும் அதை செய் இதை செய், நீ என் கூட இரு அது போதும், நீயா பார்த்து எனக்கு எது நல்லதோ அதை செய் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இது வந்து பார்த்திங்களான்னா திருச்செந்தூர் முருகரை வழிபடுறது ஒரு இந்த வழிபாடு இப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ஒரு உத்தமமான வழிபாடாக இருக்கும். முடியும்னா நீங்கள் வந்து வியாழக்கிழமை முருகரை பார்க்குற மாதிரி போய்க்கோங்க. எங்களுக்கு முடியல அப்படின்னா இன்னொரு வழிபாடும் இருக்குது, பௌர்ணமி அன்னைக்கு அங்கே போய் தங்கிறது அப்படின்றது இன்னும் விசேஷம். பௌர்ணமி அன்னைக்குன்னா அதுக்கு முன்னாலே நீங்கள் போயிடணும் கோயில். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூம் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா அங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுடுங்க. அந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் நீங்கள் வந்து கோயிலில் தங்குங்க, முருகனை வழிபாடு பண்ணுங்க, இன்னும் நிறைய விசேஷமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான தினங்களில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது விசேஷம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, பௌர்ணமி, சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் வழிபாடு பண்ணுங்கள். முருகனால் எல்லா நலமும் எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அழகாக தமிழ் கடவுள் முருகனை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நம்ம கேட்கும்போதே நெகிழக்கூடிய விஷயமாக அது அமைஞ்சிருந்தது. அழகாக சொன்னதற்கு நன்றி மேம்.